हलो फ्रेंड्स वीडियो मूल्यों मीनू सदिदे रोम सन्ोषम इनकी नम्बर चिन्ह वाक्य इंग्लिश नम्बर डी यूस पड़े सेन्टनसल अभी पी पाक इंबर पेसिटा अवंकारी उदी से पिना नीवकूरा अभी वो ना उ रोम कड़म पटे अब ना उंगलुक्कु कड़मै पट्टुल्लेन इंद वर्ड नम्म एप्पडि इंग्लिश्ल सोल्लना I am much obliged to you, I am much obliged to you. सो अप्पडिना ना उंगलुक्कु रोम्ब कड़मै पट्टिरुक्केन अप्पडिंगिरदा इदोड अर्थम अप्पुरम पाथींगना नम्मल पेरियवंग वंदुच्चु ना रोम्ब कड़न्ल इरुक्केन एनक्कु नरैय कड़न इरुक्कु अप्पडिनु नम्म सोल्लि केल्विपट्टिरुप्पोम इंद वर्ड I am in debt अप्पडिनु सोल्लाम I am in debt ना கடன்ல இருக்கேன் அப்படிங்கறதே இதுளுடைய அர்த்தம் அப்புறம் நம்ம நிறைய சொல்வோம் அவ சரியான கஞ்ச அவ சரியான கஞ்சம் ಜಾಸ್ತಿ செலவு பண்ணவே மாட்டா ரொம்ப சிக்கனோ சிக்கனத்தை விட அதிகமா காசு செலவு பண்ணாம இருக்கறவங்க நம்ம கஞ்சோன்னு சொல்வோம் இந்த வார்த்தை நம்ம அதிகம் யூஸ் பண்றதாம் அவ சரியான கஞ்ச அது அவனா இருக்கலாம் அவளா இருக்கலாம் வேற ஏதாவது பேர் கூட இருக்கலாம் சோ இத வந்து எப்படி சொல்றேனா he is a miser he's a miser miser அப்படினா கஞ்சோம் அப்படின அர்த்தம் அவன் சரியான கஞ்சன் இத வந்து இங்கிலீஷ்ல he is a miser அவ அப்படினா she is a miser அப்படி நம்ம சொல்லலாம் அடுத்து அப்பா ஒரு சரியான வாயாடி அப்படி நம்ம சொல்லுவோம் அவள் சரியான வாயாடி இத வந்து she is a chatterbox she is a chatterbox chatterbox அப்படினா வாயாடி ஜாஸ்தி பேசுறவங்க வாய் ஓயாம பேசிட்டே இருப்பாங்க இவனுக்கு எவ்வளவு வாய் இருக்கு அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லீங்களா அந்த மாதிரி பர்சன நம்ம வந்து சேட்டர் பாக்ஸ் அப்படினு சொல்லுவோம் இப்ப அவள் சரியான வாயாடி அப்படிங்கறத சி இஸ் எ சேட்டர் பாக்ஸ் அப்படினு சொல்லணும் அடுத்து பாத்தீங்கன்னா என்ன பார்த்து கண்ணு வைக்காத இது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் நம்ம டெய்லி லைஃப்ல ஏதாவது ஒன்று பண்ணாங்க நம்ம அதை வந்து ஒருத்தவங்க ஏதோ செய்கிறாங்க அப்படின்னா அது நம்ம ஏதோ சொல்கிறோம் அப்படிங்கிறப்ப நீ ரொம்ப அதிகமாக வந்து சாப்பிட்ற அப்படின்னா என்னை பார்த்து கண் வைக்காத என்னை வச்சு திருஷ்டி என்னை என் மேலே திருஷ்டி வைக்காத அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த வார்த்தை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா டோன்ட் கீப் அன் ஐ ஆன் மீ டோன்ட் கீப் அன் ஐ ஆன் மீ என்னை பார்த்து கண் வைக்காத இதே அவங்க வேறு யாராவது அப்படின்னா அந்த ஆன் மீக்கு பக்கத்தில் ஆன் மீ அந்த மீங்கிற இடத்துக்கு பதிலாக அவன் அவள் அதை வந்து ஹிம் ஆர் ஹர் அப்படின்னு சொல்லலாம் பட் என்னை பார்த்து கண் வைக்காத அப்படின்ற இந்த சென்டென்ஸை டோன்ட் கீப் அன் ஐ ஆன் மீ அப்படின்னு சொல்லணும் இதுக்கு அர்த்தம் என்னை பார்த்து கண் வைக்காத என் மேலே திருஷ்டி வைக்காத சுற்றி போடணும் அப்படின்றது தான் இதோடைய அர்த்தம் அடுத்து கடைசி சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது வேணுமா இது நம்ம அதிகம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா நம்ம இப்போ வந்து சாப்பாடு பரிமாறுறோம் குழந்தைங்கள் வைக்கிறோம் ஹஸ்பண்ட்க்கு வைக்கிறோம் ரிலேட்டிவ்ஸ்க்கு வைக்கிறோம் அப்படிங்கும்போது அவங்க சாப்பிட்டுட்டே இருக்கும்போது உங்களுக்கு வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு நம்ம கேட்போம் இது ஃபார்மல் எப்போதும் நம்ம கேட்குறது தான் ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது வேணுமா அப்படிங்கிறத டூ யூ வாண்ட் எனி திங் எல்ஸ் அப்படின்னு கேட்கணும் டூ யூ வாண்ட் எனி திங் எல்ஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது வேணுமா அப்படிங்கிறது டூ யூ வாண்ட் எனி திங் எல்ஸ் அப்படின்னு நம்ம கேட்கலாம் இவ்வளோதான் இது மாதிரி சின்ன சின்ன சென்டென்ஸை நம்ம தொடர்ந்து வீடியோஸில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்தினா உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்